நம்முடைய கோட்டாட்சியர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற முதல் எனக்கு வழங்கப்பட்ட துறை செய்தித்துறை, மின்சாரத்துறை, பால்வளத்துறை. இந்த இதுபோல பொருட்காட்சியை நடத்துவது அந்த நகரத்தில் இருக்கின்றவர்கள், வருகின்றவர்கள், நகரத்துக்கு வருகின்றவர்கள் பொழுதுபோக்காக தங்களுடைய குடும்பத்தோடு வந்து விவசாயிகள் என்ன செய்கிறார்கள், வியாபாரிகள் என்னென்ன பொருளை விற்கிறார்கள், அதை எப்படி தயார் செய்கிறார்கள், அரசு சார்பாக நலத்திட்ட உதவிகள் எப்படி வழங்குகிறார்கள், அதை பெறுவது எப்படி, இப்படியெல்லாம் பல கலை நிகழ்ச்சிகள் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது மூலம், பாடல் நடத்துவது மூலம் பல பேருக்கு வாய்ப்பை, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்குதான் இந்த பொருட்காட்சி ஒரு அரசு சார்பாக நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. அவருடைய வழங்குதாரருக்கு மாநில அமைச்சர் பெருமக்கள் தற்பொழுது இங்கே வழங்குகிறார்கள். தந்தி அவர்கள் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே 4.99 கோடி மதிப்பிலான பல்வேறு, அதாவது 5 கோடி மதிப்பீட்டுத்துறையின் சார்பில் முத்துலிங்கம் அவர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயிர்கடன் ₹2.56 லட்சம் மதிப்பீட்டில், அவரை தொடர்ந்து சந்திரா அவர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக சுய உதவி குழுக்கடன் ₹3 லட்சத்திற்கான காசோலை, மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 5000 மதிப்பிலான சக்கர நாற்காலையினை தகவல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நலத்திட்ட உதவியாக வழங்கப்படுகிறது. வங்கிக் கடன் மானியத் தொகை மாற்றுத்திறனாளி திரு சிறி சரவணன் அவர்களுக்கு, மாரமங்கலத்து பட்டியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சரவணன் அவர்களுக்கு வங்கிக் கடன் மானியத் தொகையாக ₹25,000 வழங்கப்படுகிறது. இயக்கம் 19 சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி அளிப்பிலான 19 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இங்கு கடனுதவிகள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 1 லட்சத்திற்கான காசோலை, அம்மன் சுய உதவி குழு மகளிர் காசோலை, அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் இந்த துவக்க விழா இதே நடைபெற உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்